வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை போரூரிலிருந்து. நம்ம ஆல்ரெடி பஞ்சலோக காப்பை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி பஞ்சலோக டாலர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பெண்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஞ்சலோகம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்த பஞ்சலோக காப்பு வீடியோவை பார்க்கலாம். அதை அந்த லிங்க்கும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம பஞ்சலோக டாலர் என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது முருகன் டாலர். அழகாக மயில் மேலே இருக்கார், கையில் வேலை பிடிச்சிட்டு. இதெல்லாம் தங்கத்தில் வரும். இந்த மாடல் உங்களுக்கு தங்கத்துலேயும் வரும். ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம உடம்பில் பஞ்சலோகம் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றதுனால நம்ம இதை போட்டு விடலாம். நம்மளுமே இதை தாராளமாக அணியலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா நடராஜர். டான்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. நிறைய டான்ஸ் ஸ்கூலில் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இதை வந்து போட்டுட்டு வரணும் அப்படின்னு கூட சொல்லி கூட கொடுக்குறாங்க. அந்த நடராஜர் டாலர்லேயே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. இது ஒரு மாடல், இங்கே இருக்கக்கூடியது இன்னொரு மாடல். இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 650-850 வரைக்கும் இருக்கும். 850 ரூபாய் வரைக்கும் நடராஜர் டாலர் இருக்குது. இந்த சின்ன சின்ன சைஸில் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த அரும்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இதில் இருக்கும். பாருங்கள், இந்த அரும்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க. காலு கீழே முயலகன், சின்ன நடராஜராக இருந்தால் கூட அந்த முயலகன் அந்த பீடம் எதுவுமே விடலை. ஒரு சில பேர் இந்த டாலர் வேண்டாம் எனக்கு அப்படியே கொடுங்க, நான் இதை பூஜைக்கு கூட வச்சுப்பேன்னு கூட வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம நடராஜரை பார்த்துட்டோம். அடுத்து சிவலிங்கம். இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இது கூட ருத்ராட்ச மணி அல்லது சிவப்பு கயிறு அந்த மாதிரி கட்டி கூட போட்டுக்கிறாங்க. இது கருங்காலி கோர்த்து செஞ்சிருக்கிற. இது ரெண்டு பக்கம் யாழி, நடுவில் சிவலிங்கம் நாகாபரணத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது அவ்வளோ அழகாக டீட்டெயிலிங்காக இதை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டாலர். இந்த டாலர் பார்த்திங்கன்னா மேலே திரிசூலம், முடுக்கை, ருத்ராட்சம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை வந்து சிவனுக்காகவும் அணிகிறவங்க இருக்காங்க, அம்பாளுக்காகவும் அணிகிறவங்க இருக்கிறாங்க. இப்போது நம்ம கடையில் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாலரில் ஒன்று. அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி யாழி, சிவலிங்கம் இதெல்லாம் இருக்கிறது. கீழே ருத்ராட்சம் போட்டும் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த டாலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ரெண்டு பக்கமும் சிவலிங்கம், ரெண்டு பக்கமும் நந்தி, நடுவில் சிவலிங்கம், கீழே கருங்காலி வச்சு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று, நம்ம போட்டாலும் நம்ம உடம்பில் அது குத்தாத மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து குத்தாது. நம்மளுக்கு குத்தாமல் அழகாக இரிட்டேட் பண்ணாமல் நல்லா இருக்கும். அணிஞ்சாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அது மாதிரி மியூசிக்கல் கணேஷ்னு சொல்லிட்டு எல்லா வாத்தியமும் வாசிக்கிற மாதிரியான கணேஷும் நம்மகிட்ட இருக்குது. இதில் சாம்பிள் மட்டும் ஒன்றே ஒன்று வச்சுருக்குறோம். இதுவும் முருகர் தான். ஜஸ்ட்டு முருகர் வந்து மயில் மேலே இருக்கிற மாதிரி ஆர்ச்சி எதுவுமே இல்லாமல். இது உங்களுக்கு சிவலிங்கம், சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் அது கூட நம்மகிட்ட இருக்குது. அது மாதிரி நந்தியம்பெருமான், ஜஸ்ட்டு நந்தியம்பெருமான். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக ஒரு சிவப்பு கயிறில் கட்டி போடலாம், கழுத்து ஒட்ட போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் சைடும் நந்தி இருக்குது, ஒரு முகம். இது ஆர்ட்லெல்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி ரெண்டு நந்திக்கு ஒரு முகம் வச்சு அழகாக இதை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது பைரவர். இந்த பைரவர் டாலர்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம், நம்மளும் அணிஞ்சிக்கலாம். இது மாதிரி வராகி அம்மன் தைரியத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்க. நாலு கை உள்ள வராகி அம்மன் இவங்க. அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம். இது நம்ம கடைக்கு வரக்கூடிய வேத விற்பனர்கள் யார் வந்தாலும் இந்த ஸ்ரீ சக்கரம் வாங்காமல் போக மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து பார்த்து அவங்க
ரொம்ப நல்லா இருக்குது, இவ்வளோ சின்னதாக இவ்வளோ அழகாக நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க. இதுவும் நம்ம கடையில் நிறையா நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நரசிம்மர், லக்ஷ்மி தாயாரோட லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரி சிவலிங்கம், இதுவும் வந்து உங்களுக்கு ருத்ராட்சத்தோட கொடுத்து போடுறதுக்காக நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு மந்திர உபதேசத்துக்காக சக்தி இதுக்காக கேட்டாங்க. மூணு பக்கம் சூலம் வச்சு இது ஸ்பெஷலாக கேட்டு செஞ்சது. அதே மாதிரி பிரித்யங்கரா தேவி டாலரில் பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நம்ம உடம்புல அழகாக உட்காந்துப்பாங்க பிரித்யங்கரா. அடுத்து குருவாயூரப்பன் சங்கு சக்கரத்துக்கு நடுவில், அது மாதிரி ஈஷா சிவன், மாரியம்மன், ஐயப்பன். ஐயப்பனும் நிறைய சைஸ் இருக்குங்க, இங்கே கொஞ்சம்தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். அது மாதிரி திருப்பதி பாலாஜி, மலேசியா முருகர் பார்த்திங்கன்னா தெரியும், மலேசியா முருகர் மாதிரி காளி. இது வந்து மலேசியா சிங்கப்பூர் மக்கள் தான் நிறைய கேட்டு வாங்குகிறாங்க காளி உருவம் இது. மரியா சாந்தமான அன்னை காமாட்சி கரும்போடு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அன்னை காமாட்சியோட வடிவம் தாங்கிய டாலர் இருக்குது. மாதிரி பாலா பாலாம்பிகை கையில் புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. விநாயகர், விநாயகரில் நிறையா வெரைட்டி இருக்குங்க. மாதிரி இதுவும் ஐயப்பன், நம்ம ஆல்ரெடி பார்த்த ஐயப்பன் ஆர்ச்சோடு வரும், இது ஆர்ச்சி இல்லாமல். சிவலிங்கம் இதுவும் குட்டி பசங்களுக்காக நிறையா பேர் கேட்டு வாங்குகிறாங்க. மாதிரி சின்ன ஓம் டாலர், சின்ன சிவலிங்கம், இதுவுமே பார்த்திங்கன்னா இப்படி நம்ம அப்படியே முழு உருவமாக கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கழுத்துலேயும் போட்டுக்கலாம், இது வந்து வழிபாட்டுக்காகவும் பார்த்திங்கன்னா இதை நம்ம வச்சுக்க முடியும். அது மாதிரி ஓம் ஸ்வஸ்திக்க இது நரசிம்மரோட, இது நரசிம்மரோட பெரிய முகம், நல்ல பெரிய முகமாக இருக்குது. அது மாதிரி இது வந்து குலதெய்வ, அவங்களோட குலதெய்வம் எங்களுக்கு டாலராக வேணும்னு கேட்டதுனால செஞ்சது. நர்த்தன கணபதி, நர்த்தன கணபதி வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு வாங்க. அதே மாதிரி டாலராகவும் நம்ம அணிஞ்சிக்கலாம். இது மாதிரி சூளம், சங்கு சக்கர நாமம், அருகோணம், அருகோணம் சரவண பவான்னு எழுதியிருக்கோம், அது சாய்பாபா டாலர். அகத்தியர், அகத்தியர்லேயும் இன்னொரு சைஸ் இருக்குங்க, பெரிய சைஸ் இருக்குது. இந்த மாதிரி சிவன், சிவன் பார்த்திங்கன்னா சின்ன சிவன், அழகாக தவக்குளத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சிவன். வேல், வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வேலை எப்போதுமே அணிஞ்சிட்ருக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் டாலராக கொண்டு வந்திருக்கிறோம். மாதிரி ஈஷா பைரவி யாகத்தில் ஈடுபடுறவங்க இதை கழுத்தில் போட்டிருப்பாங்க, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. மாதிரி லக்ஷ்மி, லக்ஷ்மியும் நம்மக்கிட்ட இருக்குது. லக்ஷ்மியில் அஷ்டலக்ஷ்மியுமே இந்த மாதிரி டாலர் வடிவிலையும் இருக்குது. அதெல்லாம் ஸ்பெஷலாக கேட்குறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அது மாதிரி ஓம் டாலர், இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நடுவில் ஒரு ருத்ராட்சம் வச்சு மேலே திருநீர் பட்டை அதுக்கு பொட்டு மாதிரி அழகாக ஒரு ரெட் ஸ்டோன் வச்சு அவ்வளோ அழகாக வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் நிறைய சிவனடியார்கள் விரும்பி வாங்கிட்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்குது, வாங்கி அவங்க ரொம்ப ஆசையாக அணிஞ்சிக்கிறாங்க. அது மாதிரி ருத்ரன், ருத்ரன் பார்த்திங்கன்னா அத்தனை கை அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த முடியெல்லாம் விரிஞ்சு இருக்கிறது, அது எல்லாமே நல்லா டீட்டெயிலிங்காக இருக்கும். இதுவும் டாலர் வடிவில் இருக்குது. மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஆர்டர் பேரில் வந்தது தான், செஞ்சது தான், யட்சினின்னு சொல்லுவாங்க அந்த சாமியை. அடுத்து திருவையாறு தியாகராஜர், தியாகராஜ பெருமான்
அவ்வளோ அழகாக இத்தனோண்டு இதில் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இதில் இருக்குது. திருவாரூர் போனவங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸே இருக்காது அந்த அளவுக்கு நல்ல தத்ரூபமாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. இதுவும் அன்னை துர்க்கை அம்மன் தான் சிங்கம் மேலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி. இதுவும் கூட ஆர்டர் பேரில் பண்ண ஒரு டாலர் தான். சிங்கம் மேலே அம்பாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா காளி. காளியும் அழகாக ஆர்ச்சுக்குள்ளே வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய டாலராக எனக்கு வேணும். சக்தி உபாசகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டாலர் தான் விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக செஞ்சது தான் இந்த மாதிரியான டாலர்ஸ் எல்லாமே. இது வந்து சொக்கநாதரும் மீனாட்சியும் பக்கத்து பக்கத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டும் போதே தெரியும் இதோட அளவு. ஸோ இது கொஞ்சம் பெரிய டாலர் தான், ரொம்ப சின்னது கிடையாது, பெரிய டாலர் தான். இதே மாதிரி நடுவில் வேல் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதை சாமிக்கு கூட சாத்துறதுக்காகவும் வாங்குகிறாங்க. சாமி கழுத்தில் இந்த டாலர் அணியறதுக்கு அணிஞ்சு அதை வச்சும் அலங்காரம் பண்ணுறாங்க, அதுக்காகவும் வாங்குகிறாங்க. முருக பக்தர்களும் அவங்களும் அணிஞ்சிக்கிறதுக்காகவும் வாங்குகிறாங்க. அதே மாதிரி விநாயகர், விக்னங்களை தீர்க்கும் விநாயகர், அவரையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வடித்து வச்சுருக்குறோம். திருப்பதி சீனிவாச பெருமாள் நல்லா திக்கா அழகா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி அன்னை வாராகி எட்டு கையோட நல்ல பெரிய உருவமாக அழகாக செஞ்சுருக்காங்க. இதையும் சக்தி உபாசகர்கள் நிறைய பேர் வந்து கேட்டு வாங்குகிறாங்க. வாராகியை வெளிப்பட்டால் என்னென்ன நன்மைன்றது நம்மளோட வாராகி விளக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி அதே அன்னை வாராகி அழகாக திருவாச்சியோடு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு. இதுவுமே டாலராக அணிஞ்சிக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு அதை நான் திருப்பி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் பேக் சைடு எல்லாமே. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காகவும் வாங்குகிறாங்க, அவங்க அணிஞ்சிக்கிறதுக்காகவும் வாங்குகிறாங்க. இன்றைக்கி நாம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பஞ்சலோக டாலர் எல்லாமே பார்த்துருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே. சின்னது, ரொம்ப சின்னது, 80 ருபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட டாலர் வந்து 5400 ரூபா வரைக்கும் கூட டாலர்ஸ் இருக்குது. அதையும் உங்களுக்கு நாங்கள் ஃப்யூச்சரில் காட்டுறோம். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இதில் ஏன் தனித்தனியாக ரேட்டு சொல்லலைன்னா, இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால தான் சொல்லலை. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். இமிடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இதை மாதிரி நிறைய பொருட்கள், எங்கள் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.